ஹலோ காய்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுது, 9:23 டு பி எக்ஸாக்ட். ஸோ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா வந்து எந்த பிளேஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போல. ஓ மை காட், ஒன் செகண்ட். ஸோ பீஸ்ட் ரைடர்ஸ் அப்படின்ற ஒரு பைக்கிங் கம்யூனிட்டி அவங்களோட 6th ஆனிவர்சரியை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. எங்கன்னா பார்த்தீங்கன்னா தி வில்லேஜ் ரெசார்ட் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் வந்துட்டு தான் இருந்தது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ 10 மணிக்கு அங்கே இருக்கணும், இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது, போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு கிட்ட வந்துட்டேன். இன்னும் ஒரு 15 kilometers ஆயிக்கஸ் ஹார்ட்லி. ஸோ காய்ஸ் வந்தாச்சு ஆல்மோஸ்ட், இதோ இதுதான் நினைக்கிறேன். அண்டு இது ஒரு உண்மையாகவே வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டு. அண்டு தனியாக வந்ததுனால கொஞ்சம் செம நர்வஸாக இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் காமெண்ட்டுக்காக தான் எல்லாமே இது. அண்டு ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், அதுதான் என்னை புஷ் பண்ணும். அண்ட் எப்படி நான் வ்ளாக் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு புரியல. ஸோ ஐ வில் ட்ரை டு டூ மை லெவல் பெஸ்ட். அண்டு சிசி த பைக்ஸ், எவ்வளோ பைக்ஸ் ரா அப்பா. ஹியர் வி கோ. ஓகே கைஸ், நான் ஓகே, தேங்க்யூ, ஃபினிஷ்டு. ஓகே, நான் உள்ளே போய் உங்களை மீட் பண்ணுறேன். கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்னால் பண்ணோம், டிக்கெட்ஸ் வாங்கணும் ஃபஸ்ட்டு, மெயில் காமிச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அது மீட் யூ. ஓகே, சவுண்ட்னா கேக்குதான்னு தெரியல. ஆல்ரெடி கேடிஎம் 250 அட்வென்ச்சர்ஸ் ஈவென்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, லான்ச் ஈவெண்ட் செம்ம லேட் ஆயிடுச்சு வெளியே. உண்மையாக வந்து ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற முன்னாடி ரொம்ப சொல்லப்பிட்டாங்க, 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி உள்ள வரதுக்கு. உங்கள் பேர் என்ன? அருண். அருண், உங்கள் பேர் என்ன? பேர் என்ன? ஃபுல் பேர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்க ஆல்ரெடி. அவனை முழு போய் பார்ப்போம், என் வாய்ஸே கேட்குதான்னு தெரியல. Look at this. Unbelievable guys, seriously. Enda boy kota sonna naane thungira romba thulla nalla otta mudiyadhu, but look at him. Seriously, ungalku inum vayase aagala. Enna da vandu irundhalo unga relayum andha thirumeyum ungala vittu pora Rajini sir dialogue dhaan solanum. Thank you so much and we are very proud of you guys. And now is the time for the KTM opening. Can we have the celebration now? Put the hands together for that. And this is the Subaru launching in the Beast Riders.
when you ride it, how you feel it? அது ஓட்டும் போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஓட்டல அத நின்ன இடத்துல இருந்தே அத ஸ்டார்ட் பண்ணார் இல்ல? No, the moment I sat on the bike, I felt very comfortable. The bike is hugging me, and rather me hugging the bike. So that is the most important thing. The ergonomics of the bike is very good. I think this will be a very good bike for a long touring bike, and it's a fantastic bike. And I really like it. If they permit me, I'll go for a round here if they permit me. Thank you, sir. Kandipa, ungalku illa da. Okay, the next, Rohit sir, please come forward. Yeah, sir. Can we see your face, sir, if you don't mind? Yeah, thank you. And this is a Corona days, no? So he's being very safety. And that is also a super cool information for you guys. Need you safe firing it. And sir, tell me, how you feel it when you see this? So just a couple of days ago, I rode the 390 adventure back from Bangalore to Chennai, about 450 kilometers. It's a phenomenal motorcycle. The first time I got onto it, it just munches the miles effortlessly, super comfortable, like servicing. And it's been really nice to ride that bike. I think this is more affordable, more accessible version of that. I haven't yet got to ride this. I look forward to doing that. I'm sure that the ergonomics are going to be just as brilliant. The power should be enough for most of us. So it's nice to have like different levels of like brilliant motorcycles for different budget categories, as well as different off-road skill capabilities, I think. So looking forward to riding this as well. And it's great that KTM's brought this to the Indian market. Thank you, sir. Thank you so much. And guys, if you have an inquiry for this KTM means, you can visit the stall. And congratulations for the KTM team for the wonderful bike. Thank you. Thank you. All the best for the Super Bowl sale. Thank you. And again, we're moving to the dice. ஸோ நிறைய ப்ராடக்ட் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க, நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பைக் ஆக்சசரிஸ் அது இதுன்னு. நானும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன், அது என்ன அப்படின்றத நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். அண்ட் இது வந்து மோட்டலோட ஒரு ஸ்டாலு, எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருந்தது. அண்ட் பிஎம்டபிள்யூ தேவர் டிஸ்பிளேங் எவ்ரி பைக்ஸ். சில பைக்ஸ்னால் நான் நேரில் அன்றைக்கி தான் பார்த்தேன். அண்ட் பீஸ்ட் ரைடர்ஸோட ரெண்டு புது வண்டி வெர்சஸ் 650,000 அண்ட் 650cc எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ கைஸ், ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 12:30 ஆகுது, வந்து ஆல்மோஸ்ட் 2.5 hours கிட்ட ஆகுது. ஸோ மோஸ்ட்லி வந்து சினிமேட்டிக் ஸ்டார்ஸாக தான் பார்த்துருப்பீங்க, பிகாஸ் பேசவே டைம் கிடைக்கல. ஐ மீன் டைம் கிடைக்கலன்னு சொல்கிறதோட பேச முடியல. பார்த்தீங்களா சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, அதேமாதிரி ஃபுல்லாக இதுவாக தான் இருந்தது. அண்டு சாங்ஸ் ஓடிக்கிட்டே இருந்ததா, போட்டாலும் காப்பிரைட் கண்டென்ட் வந்துடும். ஸோ ப்ரெட்டி குட், இட் வாஸ் ரியலி ப்ரெட்டி குட். செமையாக உள்ள செமையாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டிக்கெட் கவுண்டர்ஸில் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம டோல் ஃப்ரீ ட்ராவலர் இவர் நம்ம ரோஹித் ப்ரோ வந்தார், அவர் ஆஃப் ரோடிங் பற்றி கொஞ்சம் பேசினார். பட் அதனால் வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியல, பிகாஸ் ரொம்ப சவுண்டாக இருந்தது. அவர் பேசினார், நல்லா சொன்னார் நிறைய விஷயம், அவர் அவரோட இதை பற்றி அண்ட் ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி, அவர் ஏன் எக்ஸ்பல்ஸ் வாங்கினார் எல்லாத்தையும் சொன்னார். நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னமும் ரெண்டு மூணு யூடியூபர்ஸ் வந்தாங்க, அவங்களையும் போய் இன்னும் மீட் பண்ணல நான். ஆக்சுவலாக வரும்போது பார்த்தேன், கேடிஎம் லான்ச் இருந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே கடை கடை கடைக்கிறது ஓடி வந்துட்டேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிஞ்சுது. ஸோ லஞ்சு முடிச்சுட்டு வந்து ஒரு ஆஃப் ரோடிங் ட்ராக் இருக்குது. ஸோ ப்ராபபிளி அதை பண்ணுவேன் தான் நினைக்கிறேன். செம்ம பெரிய ப்ராப்பர்ட்டிங்க இது, எல்லாமே வந்து இந்த மாதிரி ரோட்ஸ் போட்டிருக்காங்க, சின்ன சின்ன வில்லாஸ் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு பகியில் தான் போய் ட்ராப் பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குது கைஸ், என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல முடியும். பசங்கள்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து இங்கே தான் மீட் பண்ணேன், நான் சோலோவாக தான் வந்தேன், பார்த்துருப்பீங்க. பட் இட் வாஸ் ரியலி அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ட்ராட்டல் கொடுங்க.
எக்ஸ்பல்ஸ் ஆஃப் ரோடிங் வந்து நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவரில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இல்லைனா எப்படியாச்சும் கன்வே பண்ணியிருப்பேன். இட் வாஸ் ரியலி கிளாஸ். இன்றைக்கி நிறைய பேர் அந்த வண்டி ஓட்டி வந்து அந்த வண்டியை வந்து அப்படியே தடதடன்னு ஆச்சு. லாஸ்ட்டாக தான் நான் ஓட்டினேன், அதுக்கே வந்து வண்டி வேறு லெவலில் இருந்தது. ப்ரோ உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் ஓட்டவே இல்லை, பட் பார்த்துருக்கே பயங்கரமாக ஓட்டலையா? மறக்காம போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தெரிது பாருங்க மேல இருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவராக வந்து இங்கே வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. கம் லெட்ஸ் கோ அண்ட் வாட்ச் ஓவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் ப்ரோ. ஸோ ஸ்டன்ட் ஷோ வந்து ரியலாக வேறு லெவலில் இருந்தது கைஸ், சான்ஸே இல்லை. அண்ட் ஆல்சோ இதில் இன்னும் என்ன ஹைலைட்னா, ரெண்டு பொண்ணுங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க, செம்மையாக பண்ணாங்க ரெண்டு பேருமே. அண்டு இதில் ஸ்டன்ட் ஷோ மட்டுமே இல்லை, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து புதுசாக கிடச்சாங்க. எப்படின்னா நான் தனியாக தான் போனேன், அங்கே போய் தான் மீட் பண்ணேன். ஸோ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க, ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிவிட்டு, நம்ம ஐ மீன் இவர் என்ன பண்ணார், நீங்கள் என்ன பண்ணீங்க, எங்கெங்கே நான் போனீங்க, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு கிடச்சிது, வேர்ஸ்ட் பெஸ்ட் எல்லாமே வந்து அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணோம் நிறையா. அண்டு அந்த பிளேஸும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்ததுனால யூனோ இது ஒரு பெரிய மூமெண்ட் ஆஃப் த டே அந்த மாதிரி இருந்தது. அண்டு இது வந்து லக்கி ட்ராங்க, இது லக்கி ட்ரா, உண்மையாகவே லக்கி ட்ரா தாங்க. ஆக்சுவலாக ஒரு லக்கி ட்ரா வந்து ஒருத்தர் கிடச்சிது, அவர் வீட்டுக்கு போயிட்டார். ஸோ செகண்ட் லக்கி ட்ரா வந்து திருப்பி எடுத்து அவங்க கொடுத்தாங்க. அவர் என்ன சொன்னாங்கன்னா, சும்மா இன்ஸ்டாகிராம் பார்த்து வந்தேன், அண்டு பைக்கிங் கூட எனக்கு அவ்வளோ தெரியாது, பட் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். லைக் இட் வாஸ் ஹி வாஸ் ரியலி லக்கி. அண்டு ஃபைனலி எவ்ரி திங் வாஸ் ஓவர் பை 7 o'clock, ஐ கெஸ் மோஸ்ட்லி 7 o'clock. ஸோ இந்த லைட்னிங் நல்லா இருக்குல்ல, ஸோ நிறைய பேர் என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஆல்சோ காய்ஸ் வந்து ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. சரி ஓகே, நம்ம ஈவெண்ட் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் இருந்து என்ன ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ வீடியோ இதோட முடிஞ்சிடும் காய்ஸ். அண்ட் வீடியோ உங்களுக்கு இந்த பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா என்னென்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இப்போ கூட இருக்கிற பெல் ஐக்கான அமைக்கிருங்க, அண்ட் லைக் பட்டன் இது பண்ணுங்கள். And edha change panikkanum nachinga keela comment la solunga. So see you all in next video. Until then, it's bye from Mickey. See you. Tata, bye bye.